எப்பவுமே அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்க இலக்கா வச்சுக்காதீங்க, நீங்க தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்காக. ஸோ கைஸ், தளபதி விஜயன், சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு, இவங்க ரெண்டு பேருமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய டாப் ஹீரோஸ்னு தான் சொல்லணும். இவங்களோட படங்களுக்கு வந்து வேர்ல்டு வைட் ஒரு அதிகமான மார்க்கெட்டுங்கிறது கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குமே உலக அளவில் வந்து ஃபேன் பேஸ்ன்றது இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து எப்படி நம்ம தளபதி பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா இருக்கோரோ அதே மாதிரி வந்து ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அவர்கள் இருக்காரு. இப்போ நம்ம தளபதி அண்ட் மகேஷ் பாபு இவங்க ரெண்டு பேரை பத்தியுமே ஒரு முக்கியமான நியூஸ்ங்கிறது வந்து நம்மளுக்காக ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா சினிமாடோகிராஃபர் ரத்னவேலு. இவர் தமிழ் தெலுங்குன்னு சொல்லி நிறைய படங்களுக்கு வந்து சினிமாடோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம தளபதியோட திருமண திரைப்படத்துக்கு வந்து இவர் தான் சினிமாடோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்காரு. தெலுங்குல வந்து மகேஷ் பாபோட படங்களுக்கு வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ரீசெண்டா ஒரு சேனல் வந்து இன்டர்வியூங்கிறது எடுத்திருந்தாங்க. இவர்கிட்ட மிக முக்கியமான கேள்விங்கிறது எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ தளபதியின் மகேஷ் பாபு இவங்க ரெண்டு பேருக்கு கூட நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான ஒற்றுமைங்கிறது என்ன, அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அது. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ரெண்டு பேருமே வந்து யங் ஹீரோஸ். தமிழ்ல வந்து தளபதி விஜயர்களுக்கு வந்து எப்படி யூத் கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்புன்றது இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் வந்து கமர்ஷியல் ஃபிலிம் ஆகட்டும் எமோஷனல் ஃபிலிம் ஆகட்டும் எல்லாத்துமே வந்து பெட்டரா பண்றாரு. தளபதியோட டான்ஸ் மூவ்மெண்ட், ஃபைட் மூவ்மெண்ட், ஸ்டைல் எல்லாமே வந்து எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணுது. அண்ட் சினிமாவை தாண்டி தளபதி விஜயர்கள் வந்து ரியல் லைஃப்ல ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிறது இவர் சொல்லியிருக்காரு. சின்ன குழந்தைங்கள இருந்து வயசான ஆண்கள் வரைக்குமே தளபதியோட நடிப்புல வந்து கட்டி இழுத்துறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு டேலண்டான பர்சன் வந்து தளபதி விஜய் அவர்கள். டு த சேம் மகேஷ் பாபு அவருமே வந்து தெலுங்குல வந்து அந்த மாதிரி தான் இருக்காராமா. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் எல்லாரும் மத்தியுமே வந்து மகேஷ் பாபு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்புன்றது இருக்கு. லேடிஸ் ஃபேன்ஸும் வந்து மகேஷ் பாபு அவர்களுக்கு அதிகமா இருக்காங்களாமா. டோட்டலா தளபதி அண்ட் மகேஷ் பாபு இவங்க ரெண்டு பேருமே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வரைக்குமே கவர் பண்ணிடுறாங்க. இவங்களோட ட்ராக்ங்கிறது வந்து சேம் ட்ராக்கா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது இருக்கு அப்படிங்கறத இவர் சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலான ஃபேன் பேஸ்ங்கிறது கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மகேஷ் பாபு அவர்கள் வந்து தெலுங்கு படத்தோட ஷூட்டிங்ல வந்து இவர்கிட்ட வந்து சென்னை தமிழ் தான் பேசுவாராமா. அந்த அளவுக்கு வந்து சென்னை தமிழ்ங்கிறது தர லோக்கல் பேசுவார் அப்படிங்கிறது இவர் சொல்லியிருக்காரு. மகேஷ் பாபு அவர்கள் வந்து சென்னையில தான் தன்னோட ஃபுல் ஸ்டடிஸுமே கம்ப்ளீட் பண்ணாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால இவருக்கு வந்து தமிழ்ங்கிறது ரொம்ப நல்லாவே பேச வரும். பட் தெலுங்கு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சென்னை தமிழ்ல பேசுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் சொல்லணும். ஸோ டு த சேம் ட்ராக் தளபதி விஜயன் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களை வந்து மகேஷ் பாபு அவர்கள் வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதும், தளபதி அண்ட் மகேஷ் பாபு இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற கம்பேரிசன்ங்கிறது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. இன்னும் சேனல் வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க.